தந்தத்தி கருப்பாயி தாழை ஊத்து மருதாயிரி தந்தத்தி கருப்பாயி தாழை ஊறு மருதாயே பேச்சிய மசடங்காயி குச்சுக்குள்ளே வாராளே தன்னாடே ராணே ஒரு நாளே நானே நானே அது சரிதான் நேச்சரா நடக்கிற விஷயம் அதை எல்லாருக்கும் காட்டணும்னு அவசியம் கிடையாது கொடுக்கறதுக்கு நம்மளே காரணமாயிடும் பெத்தனால காரணமாயிடும் அந்த செலவுகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தமிழ் ஜாதி தான் இதை செய்வாங்க வணக்கம் சமூகத்தில் கவனிக்கப்படாத பல தகவல்களையும் பிரச்சனைகளையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நிகழ்வு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த தேவையா இல்லையா அப்படின்ற கருத்தை நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவது சரியா தவறா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பு ஏன்னா அது ஒரு நேச்சராக நடக்கிற விஷயம் அதை எல்லாருக்கும் காட்டணும்னு அவசியம் கிடையாது அது அப்படியே விட்டுருக்கலாம் இப்போ அந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழாக்கு நீங்கள் போவது உண்டா ரொம்ப ரிலேஷனாக இருந்தால் போவேன் வெளியில் யாராக இருந்தாங்கன்னா போகிறது கிடையாது ஸோ இப்போ இது வந்து தவறுன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் போவீங்களா போக வேண்டாம் போக மாட்டோம் தவறு தான் ஆக்சுவலி ஏன்னா எல்லாருக்குமே அதை காட்டுறாங்க இவங்க இந்த மாதிரின்ட்டு அதெல்லாம் ஓப்பனாக காட்டலாமா தப்பு தானே தவறு தான் அதான் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் அவங்கவுங்க போடும் போது அவங்க கில்ட்டியாக இருக்கும் என்னடா இது நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்களா இல்லை சீரியஸாக எடுக்கிறாங்களா அந்த பாவம் பயந்துடும் அந்த செகண்ட் அப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஸ்கூல் போவாங்கல்ல நெக்ஸ்ட் எல்லாம் முடிச்சு ஸ்கூல் போகும்போது ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ தப்பாக இருக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் அம்மா அம்மா தப்பு இல்லம்மான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சிம்பிளாக நடத்தினா நல்லாயிருக்கும் மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவது சரியாக தவறா அது சரிதான் மஞ்சள் நீராட்டு விழா என்னத்துக்கு நடத்துகிறாங்கன்னா இப்போ வழியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோ எத்தனையோ பேர் சாவுறாங்க அதெல்லாம் அது அந்த சாவுறவங்க அது மேலே தொடர்ந்துக்குவாங்க அதனால் அந்த மஞ்சள் தண்ணி சுத்தறது சரியா இப்போ அது சரிதாம்மா நீங்கள் சொல்கிறது சரின்னு கூட ஏற்றுக்கிறேன் நான் இப்போ வந்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க பெரியவங்க சொல்கிறது பெருமாள் சொல்கிற மாதிரி வந்து அது நான் 12 வயசில் சுற்றுறாங்களே 13 வயசில் சுற்றுறாங்கலாம் கேள்வி கிடையாது அது சடங்கு வந்து செய்கிறது முறை அதனால் செய்வாங்க நீங்கள் ஊரை கூட்டி பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து அவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னா ஊரை கூட்டி பண்ணால் அவங்களுக்கு மனசால் நிறைய இருப்பாங்க ஊரை கூட்டி இந்த சடங்கு செய்வாங்க அதே மாதிரி கல்யாணம் பணம் உண்டானா கல்யாணமும் நல்லா பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஊரை கூட்டி போகிறேன்னா அவங்க வந்து அவங்க இருக்கிறவங்க 50 சோரம் சரிம்மா சரிம்மா இப்போ நீங்கள் வந்து ஊரை கூட்டி பண்ணுறீங்க இப்போ அந்த 12 வயசு சின்ன குழந்தை வருத்தப்படாதா இவ்வளோ நம்ம கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதா அதெல்லாம் ஃபீல் பண்ணாது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு வந்து பேசுங்க அதுதான் அப்போலாம் எங்கள் ஊர்லலாம் அது மாதிரி தான் செய்வோம் பண்ணுறது இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இப்போ வந்து கரெக்டு உங்களுக்கு கரெக்ட் இல்லைன்னா எங்களுக்கு கரெக்ட் ஐயா வணக்கம் இந்த மஞ்சள் நீராட்டு விழா நடத்துறது சரியா தவறா என்ன பொறுத்தளவுக்கு சரின்னு தான் அது நாங்கள் எடுத்துக்கிறோம் ஊரெல்லாம் கூப்பிட்டு இந்த போஸ்டர் அடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அது பண்ணுறது சரியா தவறா அது தவறு வீட்டோடு நடக்கக்கூடிய விஷயம் அது 18 வயசுக்கு மேலே ஆனால் அது பிள்ளைக்கு திருமணம் அப்போ திருமணம் செய்யறது கூட அப்போ ஒன்றால் விளம்பரம் பண்ணிக்கலாம் இந்த வயசில் வந்து விளம்பரப்படுத்துறது அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பாதிக்காது என்னன்னா இந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி அதுவே நம்மளே பெற்றவங்களே அந்த பிள்ளையை போய் விளம்பரப்படுத்தி அந்த குழந்தைய வந்து நம்ம சமூகத்தில் போய் நிறுத்துகிற மாதிரி ஆகிடும் என்ன குற்ற உணர்வுகள் அதிகமாகிடும் குற்ற உணர்ச்சிகள் நிறைய ஏற்படும் அவங்க வந்து பாலியல் தொழில் கொடுக்கறதுக்கு சில பேர் அதை தூண்ட நம்மளே காரணமாகிடும் பெற்றவங்களே காரணமாகிடும் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணக்கூடாது சுற்றி வீட்டில் செய்கிறது ஒரு சடங்கு அது செய்துக்கலாம் சரிதான் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் நம்ம விளம்பரம் பண்ணாமல் அது நம்ம வீட்டோடு செஞ்சு நம்மளுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்கள்லாம் பெரிய பொண்ணாக இது வளர்ந்து வருதுங்கன்ட்டு அது வந்து விளம்பரம் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணி அதுங்களை நல்லபடியாக வளர்த்து கட்டி கொடுக்குறது அதான் நல்லது தவறு தாங்க நம்ம அம்மாவுக்கு வந்து தெரியும் எப்படியும் அவங்க குழந்தை வந்து ஒரு நாள் இந்த கண்டிஷனுக்கு வருவா அப்படின்றது தெரியும் அம்மாவுக்கு அப்போது அவங்க என்ன பண்ணணும் ஒரு 10 வயசு 11 வயசு வரும்போதே தன்னோட குழந்தைக்கு அதை பற்றி மெதுமெதுவாக சின்ன சின்ன விஷயமாக சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த குழந்தை அதிர்ந்து போகாமல் பார்த்துக்கணும் ஆரம்பத்திலேருந்தே முதல்ல அவங்க கவனிக்கலைன்னா கூட அந்த வயசுக்கு வர ஸ்டேஜில் வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தான உணவு கொடுத்து அவளை பக்குவப்படுத்திக்கணும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் தப்பு இல்லைன்றீங்களா சொல்கிறேன் ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க ஏன்னா அந்த காலத்தில் நடத்துகிறது வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிறாங்கன்னா அப்போ வந்து வீட்டில் பொண்ணு இருக்கிறதே தெரியாது அப்போது எங்கள் வீட்டில் வந்து வயசுக்கு வந்து பொண்ணு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஊருக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்ணாங்க பட் இப்போது இருக்க நாட்டு நடப்பு அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த கலாச்சாரம் வேறு அப்போ ஆனால் இப்போ இருக்கிறது மஞ்சள் நீராட்டு தீபம் தேவையில்லை அந்த செலவுகள் இருந்தால் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டுருக்கு
ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்கிறது தான் நல்லது, அது வெளிப்பாடு பண்ணுறது சரியில்லை. மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவது சரியா தவறா? தப்பு தான். ஏன்னா மலையாளத்தில் இந்த மாதிரி ஹிந்திலாம் செய்ய மாட்டாங்க, தமிழ் ஜாதி தான் இதை செய்வாங்க, கொண்டாடுவாங்க. முக்கால்வாசி பேர் தமிழில் செய்வாங்க, இல்லாதவங்க செய்ய மாட்டாங்க, இதுதான் உண்மை. எங்கள் வீட்டில் அது மாதிரி நடக்கிற முன்னாடி நடந்துச்சு. எங்கள் சிஸ்டரு டாட்டருக்கு அந்த மஞ்சள் நீராட்டு விழா பண்ணோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது சிஸ்டருக்குலாம் அதில் மாதிரி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி வீட்லேயே என்னவோ அதுக்கான சடங்குகள் என்னவோ அதை சிம்பிளாக பண்ணி முடிச்சிடறோம். அப்போது ட்ரெடிஷ்னலாக அது பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைக் ஆர் கேர்ள்ஸ் இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் அவங்க கொஞ்சம் ஷையாக இருக்கும், எல்லா முன்னாடியும் நம்ம வந்து இப்படி இருக்குமே, எல்லாருக்கும் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அது தவறுன்னு நினைக்கிறேன். நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அது அவ்வளோ பப்ளிக்காக வெளியே சொல்கிற விஷயம் இல்லைல்ல, பெருசாக விழாவாக கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. மஞ்சள் நீராட்டு விழா தேவையா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் சில கவிஞர்கள் அதாவது கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. அவங்க யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர், அறிஞர், வழக்கறிஞர், கவிஞர் இவங்ககிட்டலாம் கேட்டு ஒரு கட்டுரையில் எழுதப்பட்டிருக்காங்க. அதாவது மஞ்சள் நீராட்டு விழா தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருபடி சொல்லப்போனால் இன்னொரு கட்டுரையில் நளினி தேவி அவங்க எழுதியிருக்காங்க, இது ஒரு தேவையற்ற செயல், இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பெண் நலன் விரும்பிகள் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பானுமதின்ற எழுத்தாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து சட்டவிரோதமான ஒரு செயலாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்கள வலியுறுத்தியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடுவீர்களா? அப்படி கொண்டாடினாலும் அது பிரம்மாண்டமாக கொண்டாடுவீர்களா? உங்கள் சுய ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதற்காக தாம் பெற்றெடுத்த குழந்தையே பலிகடாக்குறீங்களே, அது சரியாக தெரிகிறதா? அல்லது இது போன்ற விழாக்களின் அழைப்புதல் வந்தால் நீங்கள் கலந்து கொள்வீர்களா? இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.